Hi friends, welcome to KB Arts and Creations. In our channel, we will see the stem stitch. We will see the thread. That is silk thread, zari thread. We will see the stem. That is stem stitch. Same thing. We will see the stem stitch. Now, we will see the stem stitch. அது வந்து ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி டிசைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ, இப்போ ஒரு கொடி டிசைனில் வந்து நீங்கள் போட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு தேவையான சைஸஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு 1 inch சைஸ்லாம் எடுக்க போகிறீங்க, அந்த சைஸில் எடுக்கக்கூடாது. ஒரு சென்டிமீட்டர் இல்லை இதை விட கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த சைஸில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஐநீடில் தான் வந்து எடுக்கிறேன். பாருங்கள், ஐநீடில் ட்விங் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி த்ரெட்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து அதாவது நம்ம ஆரி நீடில் வச்சு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நார்மல் நீடில் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்ம பண்ணலாம். சர்தோசி வச்சு அதை வந்து ஒரு வேறு டிசைனில் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் வேணும்னா ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு லைன் போட்டே காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பென்சில் வச்சு ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். இதே உங்ககிட்ட வேறு கலர் கிளாத் இருந்தால் நீங்கள் மார்க்கிங் பென்சில், அதாவது நம்ம மார்க் பண்ணுறதுக்கு பென்சில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. பேக்கில் வந்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எப்பவும் போல் ஜர்தோசி வந்து லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜர்தோசி இந்த மாதிரி லோட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்போம். இப்படி கீழே இப்படி லேண்டிங்காக கொடுத்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் நிறைய சர்தோசி கூட இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணி பண்ணலாம். நிறைய டிசைன் வந்து பண்ண போகிறீங்க, கண்டினியூஸாக வந்து பண்ண போகிறீங்கன்னா நிறைய சர்தோசி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி ஃபுல்லாக நீடில் ஃபுல்லாக வந்து சர்தோசி வந்து இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சர்தோசி வந்து கட் பண்ணும்போது நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரே கட்டரில் வந்து கட் பண்ணுங்கள். சிங்கிள் கட்டில் வந்து கட் ஆகிருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டேன். ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சர்தோசியோட சென்டர் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதோடய சென்டருக்கு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இன்னொரு குட்டி லாக் வந்து மேலே பார்த்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்னொரு சர்தோசி வந்து லோட் பண்ணுறேன். இன்னொரு சர்தோசி வந்து போட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம இந்த சர்தோசி ரெண்டாவது ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதோட சென்டருக்கு வந்து போகணும். அந்த சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குட்டி லாக், அந்த இடத்துல நீங்கள் குட்டி லாக் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம குட்டி லாக் போடலைன்னா நம்ம இந்த ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இப்படி நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ சேம் அதே இடத்துல வந்து நமக்கு இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு இடத்துலையுமே வந்து குட்டி லாக் வந்து போடணும். இங்கேயும் வந்து குட்டி லாக் நம்ம போடணும். இந்த சர்தோசியோட சென்டரில் ஸ்டிச் பண்ணும்போது குட்டி லாக் வந்து போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு 1 by 1 நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணலை, நீங்கள் வந்து சரியாக கட் பண்ணலைன்னா, அதாவது நம்ம ஒரே கட்டில் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி சிங்கிளாக வந்து தூக்கிட்டுருக்கோம். அதனால் வந்து அப்படி பண்ணாதீங்க. கரெக்டாக சிங்கிள் கட்டில் எப்போவுமே ஒரே சிசர் இல்லை ஒரே கட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் வந்து எடுத்துகிட்டு இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவங்களே. அதனால் வந்து அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து நார்மல் நீடில் கூட வந்து பண்ணலாம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இதே மாதிரி 1 by 1 வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் இருந்து நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கண்டினியூட்டி வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கு எல்லா இடமும் வந்து சேம் சைஸில் கிடைக்கும். அழகாக ஒன்று மாற்றி ஒன்று ஒரு சர்தோசிக்குள்ளே இன்னொரு சர்தோசி வந்து ட்விஸ்ட் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து த்ரெட்டில் பண்ணும்போதே இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து இன்னொரு ஸ்டிச் வந்து வர மாதிரி ட்விஸ்ட் ஆன மாதிரி வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சர்தோசியில் வந்து கொம்பு டிசைன்லாம் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போடுறதுனால எப்படி வந்து அந்த லைனில் வந்து கொண்டு வரமோ அதே மாதிரி நம்ம ஒரு கொம்பு டிசைன் போடுறோம்னா கரெக்டாக ஒரு ஸ்டிச் வந்து அங்கே கொடுத்தோன்னா வளைச்சி நீங்கள் வந்து பெருசு பெருசாக வந்து இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணுறதை விட
கொம்பு டிசைன் போடுறதுக்கு சின்னதாக ஸ்டிச் வந்து போடணும். நம்ம அந்த கொஞ்சம் சின்னதாக வந்து போட்டால் தான் கரெக்டாக அந்த கொம்பு டிசைன் வர மாதிரி நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய பீஸில் வந்து சர்தோசி கட் பண்ணிட்டால் உங்களால் அந்த கொம்பு டிசைன் வந்து போட முடியாது. நீங்கள் நார்மல் த்ரெட்டில் வந்து பண்ணும்போதுமே பெரிய பெரிய செயினாக வந்து போட்டால் உங்களால் வந்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நெக்லைன் கூட வந்து கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்லைனில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து ட்விஸ்ட் ஆன மாதிரி நம்ம கொடுத்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதாவது இப்போது ஒரு போட் நெக் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த போட் நெக்கில் கூட வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஏன் போட் நெக் சொல்கிறேன்னா, போட் நெக் வந்து நெக்குக்கு க்ளோஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். நெக்குக்கு க்ளோஸாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து சின்ன சின்ன ஒரு பெண்டன்ட் ஒர்க் மாதிரி கூட நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஒரிஜினல் பேட்டர்ன் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்லேயுமே கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இதை போட்டுட்டு ஒரு டிசைன் வந்து போட்டு பாருங்கள். ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு அவுட்லைன் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் அதுக்கு ஸ்டெம் மாதிரி கொடுக்கலாம். ஆனால் வந்து இது பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கணும் ஸ்டிச்சஸ் எல்லாமே. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இது நார்மல் நெடியில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம், ஷேப்ஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இந்த வீடியோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.